ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய ஆளிலே அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசி என்ற இந்த நினைவு நாளை சிறப்பான விதத்தில் கொண்டாடி மகிழ்கிறோம். இன்றைய நாள் விழா எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், அன்னை மரியாள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக முடிசூடப்பட்டிருக்கிறார் என்ற மாபெரும் மகிழ்ச்சியுற்றும் நற்செய்தியை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. எப்படி அன்னை மரியா விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் அரசியாக மாற முடியும் என்று நமக்குள்ள கேள்வி எழலாம். ஏன் பிரிவினை சகோதர சகோதரிகள் கூட நம்மகிட்ட கேள்வி கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்து அரசராக இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் அரசராக இருக்கிறார், இளவரசராக இருக்கிறார். ஒவ்வொருவரையும் இறையாட்சியின் பாதையிலே ஆட்சி செய்யக்கூடியவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய தாய், அரசரின் தாய் அரசியாகத்தான் இருக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையில் திருச்சபையினுடைய மரபுப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி, அதாவது விண்ணேற்பு பெருவிழா முடிந்த 8ஆம் நாள் இந்த விழாவை நாம் கத்தோலிக்க திருவையோடு கொண்டாடுகிறோம். அன்னை மரியாவுக்கு ஏன் இத்தகைய பேர்? அன்னை மரியாள் இத்தகைய பேர் பெறுவதற்கு அப்படி என்ன செய்தார் என்ற கேள்வி நம்ம கேளலாம். அன்னை மரியாள் தன்னையே மெழுகாக கொடுத்தார். இறைவனுடைய திருவுளம் இந்த மண் உலகத்தில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன்னையே முழுமையாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்தின் அரசராக, இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் அரசராக அவர் வளர்த்தெடுப்பதில் ஒரு மிகச்சிறந்த பங்கு வகித்திருக்கிறார். ஒரு அரசரை பெற்றெடுத்த தாய் நிச்சயமாக அரசியாகத்தான் இருக்க முடியும். கடவுள் அன்னை மரியாவை அரசியாக உயர்த்தியதற்கு காரணம் அவரிடம் இருந்த உண்மையான சீடத்துவ வாழ்வு. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து, யாரெல்லாம் இறைவார்த்தின்படி வாழுகிறார்களோ, அதை கீழ்ப்படுகிறார்களோ, அவர்கள் தான் என்னுடைய தாயும் சகோதரர்கள் என்று சொல்கிறார். ஆனால் அன்னை மரியாள் உறவினர்களின் ஒட்டுமொத்த இறையாட்சி உறவினர்களின் ஒட்டுமொத்த ஒரு மாதிரியாக, ஒரு பிம்பமாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை கருவிலை சுமந்தது முதல் கல்வாரியிலே கையளித்தது வரை கடவுளுடைய கட்டளையை முழுவதுமாக கடைபிடித்து அதை வாழ்வாக்கக்கூடியவராக, ஆண்டவருடைய தாய் சகோதரியாக அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவேதான் தந்தையாம் கடவுள் அவருடைய உடலை இந்த மண்ணுலகத்திலே அழியவிடக்கூடாது என்று சொல்லி உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து சென்றார். அது மட்டுமல்ல, அவரை விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டினார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சீடத்துவ வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது, அன்னை மரியா போல நாம் ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து புரிந்து அதற்காக நம்மையே முழுவதுமாக அர்ப்பணிக்கிற பொழுது, தியாகம் நிறைந்தவர்களாக மாறுகிற பொழுது, நாமும் விண்ணக மன்னக அரசர்களாக அரசிகளாக உருமாற முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியா கொண்டிருந்த அந்த அரசிக்குரிய மனநிலையை ஆண்டவர் இயேசுவை முழுவதுமாக பின்பற்றி உண்மை சீடத்துவத்துக்கு மாதிரியாக இருக்கக்கூடிய அன்னை மரியாவைப் போல நாமும் சீடத்துவ வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து அதை ஆழ்ந்து தியானித்து வாழ்வாக்கி பிறரும் வாழ்வாக்கிட வழிகாட்ட முயற்சி செய்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்வு ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்வாக மாறும். எனவே அன்னை மரியாவின் வழியில் நாமும் இந்த இறையாட்சியின் அரசர்களாக அரசிகளாக மாறிட நம்மையை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். தாயின் தந்தையுமான இறைவா, அன்னை மரியாவை விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக உயர்த்தியவரே, இந்த இறையாட்சியிலே நாங்களும் கடவுளின் பிள்ளைகள் என்ற உரிமையோடு ஆண்டவருடைய வல்லமையை உமது வல்லமையை நிறைவாக பெற்று தொடர்ந்து பயணிக்க அருளை தாரும். தொடர்ந்து எல்லா சூழலிலும் இந்த இறையாட்சியினுடைய அந்த ஆட்சிக்கு உட்பட்ட பிள்ளைகளாக வளர்ந்திட அருளை தருவீராக. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.